கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திகில் உன்னை அணுகாது. ஏசாயா 54:14. நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. பிரியமானவர்களே, இன்று நம்மில் அநேகர் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பயந்து போயிருக்கலாம். ஏதாவது பிரச்சனை, கடன் பாரம், வியாதி, எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். பயத்தை நமக்குள் விதைப்பது பிசாசு. பலர் மரண பயத்தில் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு மனசோர்வை கொண்டு வந்து பலவற்றை குறித்து நம்மை சிந்தனை செய்ய வைத்து எப்பொழுதும் பயத்திற்குள்ளே வைத்திருக்கும். எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம், எதை குறித்தும் கலங்காதீர்கள். நம் தேவன் பயத்தை மாற்றுபவர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கூறுகிறார். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கிறார். பின்னும் நாம் ஏன் எதை குறித்தும் அஞ்ச வேண்டும்? எந்த திகிலும் நம்மை அணுகாது. இறைவன் நம்மை பாதுகாப்பார். தானியேலை சிங்கக்கபியிலே தூக்கி போட்டனர். ஆனால் தானியேல் இறைவனை நம்பினார். எந்த சிங்கமும் அவரை தொடவில்லை. சிங்கக்கெபியாயிருந்தாலும் சரி, எரியும் சூளை நெருப்பாயிருந்தாலும் சரி, எதுவும் நம்மை அணுகாது. இறைவனை எல்லாவற்றினின்றும் நம்மை பாதுகாப்பார். எப்படிப்பட்ட பயமான சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிடுங்கள். அவர் உங்களை அதிலிருந்து விடுவித்து பாதுகாப்பார். அன்பு இறைவா, நீரே எங்களை பாதுகாக்கும் கேடயமாயிருந்து எந்த தீங்கும் எங்களை அணுகாது பாதுகாக்க வேண்டும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.